இப்போ பூண்டு பொடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு வாணலியில் கால் கப் கடலைப்பருப்பு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் விட வேண்டாம். இப்படியே நம்ம வாசனை வர கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு கலர் மாறியிருக்கு, ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதே வாணலியில் கால் கப் உளுந்து சேர்த்து இதே மாதிரி வறுத்து கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், ரொம்ப ஹையில் வச்சுட்டா சீக்கிரமாக கருகி போயிடும். இப்போ இதில் நான் ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 10 காஞ்ச மிளகாய் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும்னா நீங்கள் கூட குறைச்சி அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதில் இப்போ ஒரு 3 ஸ்பூன் கிட்ட கருப்பு எள் சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வாசனை வர வறுத்து நம்ம தட்டில் போட்டு சூடாற வச்சிடலாம். இது நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போது இதில் இப்போது ஒரு ஸ்பூன் கிட்ட நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கால் கப் பூண்டை கொஞ்சோண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது கலர் மாறி நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். நம்ம கை வச்சு அமுக்கும் போது டக்குன்னு உடையிற அளவுக்கு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கலர் மாறி இருக்கு, இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும். மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு வைத்தா தான் கொஞ்சம் நம்ம ஒரு 2-3 மாதம் கிட்டே வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் கிட்டே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவைக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து இதெல்லாம் இப்படியே சூடாற வச்சிடலாம். நல்லா சூடானதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நம்ம கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப பொடியாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கொரக்கொரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் கொரக்கொரன்னு தான் இருக்குது. இது வந்து இட்லி தோசைக்கு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் சாதத்துக்கு பிசைஞ்சிட்டு கொஞ்சோண்டு நெய் விட்டு சாப்பிட்டா இன்னுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.